வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே புதுசாக டிஃப்ரெண்டான அஞ்சு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு அப்ளிகேஷனும் உங்கள் மொபைலில் இருந்தால் உண்மையிலே நீங்கள் கெத்து தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு வகையில் உங்களுக்கு பயன்படலாம். இந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டூ சம்திங் நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஸோ நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச்சபிலிட்டி கர்சர். ஒன் ஹேண்டில் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் லேப்டாப்பில் மவுஸ் பேடில் மூவ் பண்ணுறது மாதிரியே இந்த இதுலேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும் போது இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது டெவலப்பிங் மோடில் தான் இருக்குது. பட் அதுக்குள்ளேயும் இதோட டவுன்லோட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒன் ஹேண்டில் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் அக்சசிபிலிட்டியிலிருந்து பர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அலோவ் கொடுத்த பிறகு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு ரைட் சைடு கீழே கார்னரில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரிக்கர் ஆப்ஷன் கூட இந்த கர்சரும் வந்து மூவ் ஆகும். ஸோ எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறதன் மூலமாக நாம் இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஹெக்ஷேடர்ஸ். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பருக்கான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ ரீசெண்டாக இப்போது ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைல்லையும் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த வால்பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் டைனமிக் வால்பேப்பர் ப்ரீவியூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இந்த ஷேடர் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். அதில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் ஷேவராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு எது கெத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேவரோட மூவ்மெண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பாட்டம் குயிக் செட்டிங்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனும் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் இந்த சர்வீஸ் நாட் ரன்னிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ஃப்ளோட்டிங் விண்டோஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ அதை ஆன் பண்ணி முடித்ததும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் உள்ள ஷார்ட்கட் மேனேஜரில் உள்ள எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தினம் தினம் வாட்ஸ்அப்பில் செல்ஃபி எடுத்து புது புது ஸ்டேட்டஸாக போட்டுட்ருக்கவங்க, ஃபேஸ்புக்கில் அடிக்கடி அப்டேட் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பிக்சர் எடிட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டாக நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிங்கிள் கிளிக்கில். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் டெய்லி டிஃப்ரெண்ட்டான உங்களுடைய ஃபோட்டோஸை சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா லைவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிளிங்க் ஆகுற மாதிரி, பேக்ரவுண்டில் மூவ் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. வித் லைட்டிங் எஃபெக்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப், ட்ரெண்டிங், ரீசெண்ட் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக் ஓவர், ஹார்ட்ஸ், ஹேண்ட்ஸம், பர்த்டேஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இப்போது இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அனிமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிப் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் அனிமேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை அதே மாதிரி அனிமேட் பண்ண வைக்கலாம். ஸோ ஆர்ட் அண்ட் எஃபெக்ட் அந்த ஆப்ஷன்
ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னாலும் இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் உண்மையிலே நிறைய பேருக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் இன் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாம் இனிமேல் மணிக்கணக்கில் உட்காந்துட்டு டைப் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் நாம் என்ன டைப் பண்ணணுமோ அதை வாசித்தோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டைப் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியே நிறைய அப்ளிகேஷன்ஸ் நானே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் தமிழுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நார்மலாக நம்ம பேசுகிற அப்படியே ஸ்லாங்கு கூட பர்ஃபெக்டாக உங்களுக்கு டைப் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இனிமேல் டைப் பண்ணுறதே மறந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேசி டைப் பண்ணிக்க முடியும். ஹவு டு யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப்லைன் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகி செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலேயே நாம் பேசியே டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாய்ஸ் டைப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர இந்த பேஜில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் வரும். ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டைப் ஆகும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.